ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து தத்தாத்ரேய யோக சாஸ்திரம் ஸோ அந்த நூலினுடைய நான்காவது பகுதி பார்க்க போகிறேங்க. இன்னையோடு இந்த நூல் முடிவு பெறுகிறது. ஸோ அந்த சமாதி நிலை எப்படி அடைவது, ஸோ அதற்குண்டான பயிற்சி முறைகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் அந்த ஒரு ஒரு பயிற்சியும் வெற்றி அடையும் பொழுது நம்மளுடைய உடல்லையும் மனதிலையும் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார். நேற்று வந்து இரண்டாவது படிநிலையான கதாவஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்துருந்தோம். ஸோ அதில் என்ன நல்லா இருந்தது, உடலினுடைய அந்த கழிவுகள் முழுக்க வெளியே போயிடும். ஸோ ஒரு சில அபரிமிதமான சக்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறாரு. அந்த சக்திகள் கிடைச்சாலுமே சக்திகள் மேலே கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். ஸோ அது வந்து அந்த கதாவஸ்தை முடிகிறதுக்குண்டான ஒரு ஸ்டேஜ். அது முடிஞ்சு அடுத்தது வரும்பொழுது பரீட்சை அவஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ளே வர்றாங்க. இது வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே முழுசும் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்படின்னா அந்த சுழ்முனை நாடி முதல் கொண்டு எல்லாமே பியூராக க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பரீட்சை அவஸ்தைங்கிறது என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய மனதையும் நம்ம விடக்கூடிய அந்த மூச்சு இருக்குது பார்த்திங்களா, இரண்டையுமே வெளிப்புறமாக செல்லாமல் முழுக்க முழுக்க நம்மளுடைய உடல் கூட அலக்கி நிறுத்தும் பொழுது உடல் உஷ்ணம் பெறும். ஸோ இதெல்லாம் அந்த கதாவஸ்தையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த உஷ்ணத்தின் காரணமாக நம்மளுடைய குண்டலினி அப்படிங்கிறது விழிப்படைஞ்சு எந்த விதமான தங்குதடை இல்லாமல் நம்மளுடைய சுழ்முனை நாடி அப்படின்னு சொல்லக்கூடியதில் அது வந்து மேலெழும்பி வரும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ பரீட்சை அவஸ்தை சரியாக நம்ம பண்ணுறோமா அப்படின்னு சொன்னால், இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது சுழ்முனையில் ஏறி மேலே எழும்பி வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி வந்தால் அது வருது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு சேஞ்ச் எனக்கு தெரியணும்ல. அப்படி கேட்கும்பொழுது முக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலமும் சம நோக்கில் நமக்கு தெரியும். ஸோ மூன்று காலங்களும் நம்ம சராசரி, இப்போ நானும் நீங்களும் எப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, சம நோக்கில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லக்கூடிய மூன்றும் சம நோக்கில் தெரியும். எல்லாமே தெரிந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. இறந்து ஆன்மலகம் போகும்பொழுது இதே நிலை தான் ஏற்படும். நம்மளுடைய ஆட்கள் உடலோடு இருக்கும் பொழுதே இந்த நிலை அடைவதற்குண்டான ஒரு வழியை காட்டி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, பெரிய ஆளுங்க உண்மையாலுமே நம்ம ஆளுங்க. ஸோ இந்த முக்காலத்தையும் உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த பரீட்சை அவஸ்தை அப்படிங்கிறது சரியாக நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்குண்டான அறிகுறி. அப்போ இது வந்து நடந்துட்டுருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த எதிர்காலத்தின் மேலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே அடுத்த பயிற்சி நிலைக்கு அடுத்தது முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி போகும்பொழுது தாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சிக்கு போகணும். இதில் ஐந்து வகையான தாரணை இருக்குது. இந்த ஐந்து வகையான தாரணை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பஞ்சபூதங்கள்னால இந்த உடல் எந்த வகையிலையும் பாதிப்படையாமல் நம்மை காத்து கொள்வதற்குண்டான முறை அப்படிங்கிறது இந்த தாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐந்து வகையான தாரணையில் முதல் தாரணை, நம்மளுடைய ஒரு ஒரு சக்கரத்துலேயும் ஒரு ஒரு கால அளவில், ஒரு கால அளவில் நம்மளுடைய ஒரு ஒரு சக்கரத்துலேயும் நம்மளுடைய வாயை கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க, அவ்வளோதான். அந்த கால அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்கும்பொழுது ஐந்து நாழிகை, அதாவது இரண்டு மணி நேரம், ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம். ஸோ ஐந்து நாழிகைக்கு 120 நிமிஷம் வரும் அப்படின்னா 2 மணி நேரம், சரிங்களா. ஸோ அந்த 2 மணி நேரம் ஒரு ஒரு சக்கரத்துலேயும் நம்மளுடைய வாயுவை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்த போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி மனம் வெளியெங்கேயும் போகாது, மனம் அரெஸ்ட் ஆகிடுச்சு இல்லையே, மனம் மேலெழும்பாமல் அமைதியாக இருக்குது. கூடவே இந்த வாயுவை ஒரு ஒரு சக்கரத்துலேயும் நிறுத்திட்டே வரும்பொழுது ஒரு ஒரு பஞ்சபூதத்தினால இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கிட்டே வரும். முதல் பிருத்திவி தாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்மளுடைய அந்த வாயுவை கொண்டு வந்து 2 மணி நேரம் நிறுத்தினா இந்த பிருத்திவி தாரணை அப்படிங்கிறது நம்ம ஜெயிச்சிடலாம், அது வந்து நமக்கு வாய்க்கு பெறும் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த மண்ணுனால் நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. ஸோ மண்ணுனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாது, அப்போ அந்த உடல் அழியாது, உங்களை புதைச்சி வச்சாலும் சரி ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இது வந்து பிருத்திவி தாரணை அப்படிங்கிறது. அடுத்தது சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம், அதில் வந்து 2 மணி நேரம் நம்மளுடைய மூச்சை நிறுத்தி வைக்கும்பொழுது அது ஜலதாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ நீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே இந்த உடலுக்கு ஏற்படாது. அடுத்தது மணிப்பூரகம். ஸோ அந்த இடத்துல 2 மணி நேரம் நம்மளுடைய அந்த மூச்சு காற்றை நிறுத்தும் போது அக்னித்தாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது, நெருப்புனால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் இந்த உடலுக்கு ஏற்படாது. அக்னி குண்டத்துக்குள்ளேயே நீங்கள் போய் உழந்தீங்கனாலும் சரி இந்த உடல் எந்த வகையிலையும் பாதிப்பு பெறாது. இது வந்து வள்ளலாரனுடைய வாழ்க்கையில் இது ஒரு அனுபவ படமாக நம்ம பார்த்துருந்துருப்போம். அவர் வந்து இந்த கங்கு இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி வச்சுட்டு அதுக்கு நடுவில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாராம். அப்போ ஒருத்தரோடைய அன்பர் வந்து இப்படி டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ளே போகும்பொழுது இந்த கங்கு இப்படி தட்டி அவர் மேலே வள்ளலார் மேலெல்லாம் விழுந்துருச்சான். அவர் மேலே விழுந்தானே, அவர் பாட்டுக்கு சராசரியாக அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருந்தாராம், ஒன்றுமே இது பண்ணலையாம், துணி கூட கருகலையாம். அப்போது ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கும்பொழுது, கவலைப்படாதீங்க, எனக்கு அவர் பேர் மறந்துட்டேன், கவலைப்படாதீங்க, இதுவெல்லாம் இந்த உடலை ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம் அப்படின்னாராம். ஸோ இந்த ஒரு நிலை தான், சரிங்களா. ஸோ அதுக்கு பேர் அக்னித்தாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது
இங்கே அடுத்து இப்போ மணிப்பூரகம் வரைக்கும் வந்துட்டுமா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நிலையிலையுமே இரண்டு இரண்டு மணி நேரம் நம்மளுடைய மூச்சு காற்றை தக்க வைக்கும் பொழுது அது வாயு தாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காற்றுனால் ஏற்படக்கூடிய எந்த விதமான ஒரு பாதிப்பும் இந்த உடலுக்கு ஏற்படாது. அங்கே மேலே சொல்லக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்களா, புருவ மத்தி, அந்த இடத்துல நம்மளுடைய வாயுவை இரண்டு மணி நேரம் நிறுத்தும் பொழுது அது ஆகாசத்தாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு போயிடுவோம். இதுதாங்க அந்த நித்தம் சுகமான ஒரு நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இட்டர்னல் பிளிஸ், இட்டர்னல் பிளஷர் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா. இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போகும்போது தான் அது நமக்கு வந்து வாய்க்கப்பெறும், முழுமையாகவுமே உடல் அழியாத தன்மைக்கு போயிடும் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு முழுமையாக அழியாத தன்மைக்கு போகும் அப்படின்னு சொன்னால், பிரளயம் வந்தாலும் சரி, பேரூழி வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரளயம் வந்தாலும் சரி, பஞ்சபூத தத்துவத்துக்குள்ளே தான் பிரளயம் வரும். அப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்தில் எப்பேற்பட்ட பிரளயம் வந்தாலும் சரி, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, நம்ம சாக மாட்டோம், இந்த உடல் அழியாது. அந்த அளவுக்கு உடல் வந்து இறுகி போய் வந்து பலமாயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஐந்து தாரணைகளையும் வெற்றி பெற்ற பிறகு தியானத்தில் அமரணும். அப்போ இந்த ஆல்ரெடி தாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்குது, பட் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தியானம் அப்படின்னு போகும்பொழுது அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் தெரியுமா, அதில் 24 மணி நேரமும் கவனம் வச்சு அந்த இடத்துல அமைதியாக உட்கார்றது தான் அந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு அமர்வதற்கு முன்னதாக உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த தெய்வம், இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதை கைகூப்பி வணங்கிட்டு இந்த தியானத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இறைத்தன்மையில் கவனம் வை அப்படின்னு சொன்னால், இறைத்தன்மைனால் என்ன, ஏதுமற்ற தன்மையே அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த தியானத்திற்கு அவர் என்ன பேர் சொல்கிறாருன்னா, சகுன தியானம் அப்படின்னு வந்து இந்த பேர் சொல்கிறாருங்க. இந்த தியானத்தில் நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காரும் பொழுது எந்த தன்மையும் மற்ற அந்த இறைத்தன்மை போலவே நம்மளும் முழுக்க முழுக்க ஆயிடுவோம். ஸோ இறைவன் ஆகாச ரூபமானவன், நம்மளும் அந்த நிலைமையிலே நம்ம வந்து ஆயிடுவோம். ஸோ இதுவே முக்தி அடைவதற்குண்டான ஒரே படிநிலை இதுதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு எந்த விதமான ஆசாபாசம் எதுவுமே இல்லாத சமநோக்கில் அமைதியாக பேசாமல், அசைவின்றி பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம். இதுவே முக்தி அடைவதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறாங்க. ஸோ யார் ஒருவன் நிர்குண பிரம்மம், ஸோ சுப்ரீம் காடு எல்லாமே தெரிந்த அந்த ஒரு நிலை, பிரம்ம நிலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த நிலையில் கவனத்தை வச்சு பேசாமல் அமைதியாக உட்கார்றாங்களோ அவர்கள் அந்த இறைவனாகவே, அந்த பிரம்மமாகவே அவர்களும் மாறிவிடுகிறார்கள். இதுவே சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே உன்னுடைய பயிற்சியும் முயற்சியின்பால் நீ செஞ்சு ஜெயிக்கக்கூடிய விஷயந்தான், செஞ்சு சமாதி நிலையை அடைவாயாக அப்படின்னு சொல்லி நூலை முடிச்சுக்கிறார். ஸோ இதுதான் வந்து தத்தாத்திரேய யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே. நிறைய பேர்த்துக்கு இந்த தொடர்ந்து ரெண்டு நாள் போட்ட வீடியோஸில் ஏகப்பட்ட டவுட்ஸு Q&A அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ இன்றைக்கு உண்டான செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுத்தங்கள். நான் உங்களுக்கு நடப்பேன். நன்றி.